இந்த படைப்பு நாட்டு விழாவில் இந்த பணியில் தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த வேண்டும் என்று நாம் இப்பொழுது சொல்லிப்போம். பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் அவன் மீது தம் வீட்டை கட்டிய அறிவியலை கோப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. ஆண்டவரின் அருள் வாக்கு. இப்பொழுது நாம் ஒரு நிமிடங்கள் கண்களை மூடி இந்த பணிக்காக சிறப்பாக ஜெபிப்போம். கொண்டாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவான் திருத்துதலை அடித்தளமாகவும் இயேசு கிறிஸ்துவை மூளைக்கல்லாகவும் கொண்டு திருச்சபையை நிறுவினர். இதோ உம் திருமகனின் பெயரால் இந்த அடிக்கல்லை நாட்டுகிறோம். இதனை ஆசீர்வதியும். திருச்சபை நாளும் வளர்ந்து இன்று எழுமிகு மாளிகையாக வளர்ந்திருப்பது போல இந்த அடிக்கல்லில் கட்டப்படும் எங்கள் ஆலய மணி கோபுரமானது உயர்ந்து உமது மக்களுக்கு பயன்படுவதாக இக்கட்டணம் உருவாக உழைக்கவிருக்கும் அனைவர் மேலும் உமது ஆசியை நிறைவாக பொழிவீராக. இன்னல்கள், விபத்துக்கள், ஆபத்துக்கள் இவற்றிலிருந்து இவர்களை காத்திருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவின் இருதயமே எங்கும் இருந்திடும் அருள்மயமே,
உங்களாதியும் அருளும் சேர்ந்து வந்தா எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே சேர்ந்து வந்தா எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. அன்பு வந்தவர்களுக்கு எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்றைய நாள் நமது பங்கின் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள். புதியதாக ஆலயமணி கோபுரத்தை கட்ட நாம் தொடங்க இருக்கின்றோம். முதல் கல்லை அருட்தந்தை நம்முடைய பங்கு தந்தை அருட்தந்தை கிறிஸ்டோபர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து புனித அண்ணா சபை தலைமை எண்ணெய் அருட்சகோர் வெரோனிகா அவர்களை என்போடு அழைக்கின்றோம். அதைத் தொடர்ந்து புனித அண்ணா தேவ பராமரிப்பு சபை தலைமை எண்ணெய் அருட்சகோர் ஜோதி அவர்களை என்போடு அழைக்கின்றோம். இதைத் தொடர்ந்து இந்த புதிய அருள்ராஜ் அருள்மேரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நமது பங்கின் மூத்த சகோதரர் அந்தோனிசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பங்கு பேரவையின் சார்பாக மணிதாசன் அவர்களையும் சாந்தி டீச்சர் அவர்களையும் ஜோசின் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். சார்பாக நெத்தி டீச்சர் அவர்களை அழைக்கின்றோம். வாலிபர்களின் சார்பாக ரோஹித் அவர்களை அழைக்கின்றோம். அனைவரும் கருவணை எழுப்பி இந்த நிகழ்வை இறைவன் திருப்பாடலை ஒப்புக்கொடுப்போம். நம்முடைய பங்கின் பாதுகாவலர் திருவிழி ஆண்டவர் நம்ம ஊரில் இருந்து இந்த பணியில சிறப்பாக நாம் செயல்பட நமக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்ய கடவாராக. இப்பொழுது நம்முடைய சகோதரர் திரு அருளாஜனம் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். புதுசா கோயில் கட்டினாங்க,
இன்றைக்கும் நீங்க பார்க்கலாம் கோயில் கோபுரத்தில் என்ன இருக்கோ அதே ஆர்கிடெக்சர் சர்ச்சுல அவர் ஸோ நம்ம இந்த பென் டவர் கூட பிளான் பண்ணும்போது அதே ஆர்கிடெக்சர் எலிமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி மாதிரி பண்ணலாம்ன்ற ஒரு ஐடியா இருக்குது. அனைவருடைய ஒப்பீனியன் கூட கேட்குறோம், எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாம் கூட சொல்லலாம். முக்கியமாக இந்த ஆலய மணி, இந்த ஆலய மணி நம்முடைய ஊரில் தினசரி நடக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் நிகழ்வுகளில் பார்க்க கொண்டிருக்கிறது. ஏன்னா ஊரில் நடந்த ஒவ்வொரு ஞானஸ்தானத்துக்கும் ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் ஒவ்வொரு நல்ல நிகழ்ச்சிக்கும் இல்லது நம்மோடு வாழ்ந்து நம்மளுக்கு தெரிந்தவர்களுக்காகவும் அவர்கள் செல்லும் போது ஒலிக்கும் மணியாகவும் நம்முடைய அன்றாட நடவடிக்கைகளில் எல்லோருக்கும் ஒழித்திருக்கிறது. ஏழை பணக்காரங்களா வித்தியாசம் இல்லை, எல்லாருக்கும் ஒரே மணி தான். குழந்த பிறந்தால் ஞானஸ்தானத்துக்கு அதே மணி தான், இறந்த போனாலும் சாவு மணி தான் இருக்கலாம். சந்தோஷத்தையும் தந்திருக்கிறது, துக்கத்தையும் தந்திருக்கிறது, நம்முடைய எல்லா நிகழ்ச்சிகளும் இது பங்கேற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் வந்து எதுக்கு கோயில் தவறுவாங்க மணி தெரியாது. நம்ம ஊரில் கலை எடுக்கும்போது ரெண்டு தான் விஷயம், ஒன்று வசந்தா பசங்கன்னா களை பிடிச்சவங்க வீட்டுக்கு போனோம், இல்லை கேட்கு கோயில் மணி ஒழிச்சுட்டு தான் களை எடுத்தவங்க வந்து வீட்டுக்கு போனோம். அந்த மாதிரி நம்முடைய வாழ்விலே வந்து இன்னி கிடைந்து இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஊரின் மைந்தர் டாக்டர் சாமினி அருளப்பா இந்த சென்னை மயிலை மெட்ராஸுக்கிலே பங்கு தந்தையாக இருந்து கருமாத்தூர் கல்லூரியில் செமினரியில் அவர் ரெக்டராக இருந்து அதற்கு பின் ஹைதராபாத் மெட்ராஸ் பேராயராக பொறுப்பேற்றுக் கொண்டார். 1971 இந்தியாவிலேயே குறைந்த வயதில் ஒரு பேராயராக பதவியேற்றுக் கொண்டவர் அவர். நீண்ட காலம் பணியாற்றும் அவர் நம்முடைய சுற்று வட்டார கிராமத்திலிருந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஆயர் வந்தாங்க. வளர்ப்புறத்திலிருந்து டிசி பாலசாமி, மன்னூர்லிருந்து அப்ரோஸ், கிருஷ்ணியிலிருந்து சாமி அருளப்பா, மொளச்சூர்லிருந்து டாக்டர் அருளையா பேராயர், தச்சூர்லிருந்து சும்மா ஜோசப், தர்காஸ்டிலிருந்து நம்முடைய சென்னை மெட்ராஸ் பேராயராக ஆர் அருளப்பாங்களும் நம்ம இந்த தோட்டான ஊர்களிலிருந்து எல்லோரும் அந்த போதிலும் நம்ம ஊருக்கு வந்து ஒரு மதிப்பெண்ணா அவர் வந்து ஒரு பேராயராக சிறுவயதிலே பொறுப்பேற்றுக் கொண்டார். அவர் 1924 பிறந்தவர். 2024 வந்து அவருடைய நூற்றாண்டு விழா, பிறந்த நூற்றாண்டு விழா கொண்டாடப்படுகிறோம். ஸோ அவர் நினைவாக இந்த ஆலயமணி கட்டுவது மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, நாங்கள் எங்களுடைய நிறுவனம் மூலமாக உதவியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த மணி ஒலிக்கும் ஒவ்வொரு மணி ஓசையிலும் நம்முடைய எல்லோருடைய பங்கை இருக்க வேண்டிய என்னுடைய ஆசை. அது பங்கு தந்தை அவர்களுக்கு நான் தெரியப்பட்டேன். நாங்கள் சிறு பொருளுதவி தந்தாலும் நம்முடைய பங்கு மக்களும் நம்முடைய உற்றார் உறவினர்களும் அனைவரும் சிறு பங்களிப்பை அவர் தந்து மணி ஒலிக்கும் போது அந்த மணி ஓசையில் என்னுடைய காசு இருக்கு, என்னுடைய பங்களிப்பு இருக்கு. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் ஃபீல் ஆகணும். அதனால் அது ஒரு விண்ணப்பமாக உங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். இதை செய்யப்போகும் பணியையும் ஒரு நல்ல ஒப்பந்ததாரர்களிடம் கொட்டைகள்லாம் வாங்கிக்கொண்டு ஒரு நல்ல குழுவை அமைத்து பாதவர்கள் பங்கு பேரவை தரப்பு ஒரு குவாலிட்டி கட்டணும். ஏன்னா இதுக்கு முன்னால் நம்முடைய பங்கிலே சில கட்டிடங்களை கட்டி ஒரு குவாலிட்டியை பண்ண பார்த்துருக்கோம். அதனால் நீங்கள் அவசியம் இருக்க ஒரு நல்ல குழுவை அமைத்து ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலாக பார்த்து நல்லா பண்ணுங்கள். மேலும் ஏதாவது பொருளுதவி, சப்போஸ் நம்முடைய பட்ஜெட் அதை மீறி போனாலும் ஏதாவது ஒரு சிறு உதவி தேவைப்படாமல் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய இதனுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டேன். சாரி, தமிழில் எல்லாம் பேச ரொம்ப நாளாச்சு. இந்த பிள்ளைகள் எல்லாம் பண்ணிக்கணும். நன்றி, வணக்கம். நம்முடைய சகோதரர் அருளராஜன் அவர்களுக்கும் அவருடைய நிறுவனத்திற்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதேவரையில் என்னுடைய வார்த்தைக்கு மதிப்பளித்து இந்த கணம் பொழுது வரை நீங்கள் அனைவரும் இருந்து இந்த நம்முடைய ஆலயத்தின் பெருமையாக வழங்கப்பட்டிருக்கிற இந்த ஆலய மணிமணி அடிகள் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு ஜெபித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இறுதி பாடி நாம் நிறைவு செய்வோம்.
பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.